Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு அழகிய மனவளம் ஸ்ரீ ஆதிநாயக பெருமாள் கோயிலிருந்து புனித கல் கொண்டு செல்லப்படுகின்றது. அது பற்றிய ஒரு செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு கொண்டு செல்லப்படும் புனித கல் அழகிய மனவளம் ஸ்ரீ ஆதிநாயக பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு பிரதமர் மோடி தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு தங்கக்கல், புனிதக்கல் உள்பட பல்வேறு பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு திருச்சியில் தர்ம ரச்சன சமிதி அமைப்பின் சார்பில் புனிதக்கல் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. இந்த புனிதக்கல் ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த புனிதக்கல் ராமர் பாலத்திலிருந்து எடுக்கப்பட்டதும் ராமர் பாதம் பட்ட சிறப்பும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த புனிதக்கல் கிராமப்புறங்களில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு கொண்டு செல்ல உள்ள புனிதக்கல்லிற்கு அழகிய மனவளம் ஸ்ரீ ஆதிநாயக பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள அழகிய மனவளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிநாயக பெருமாள் கோயிலுக்கு தர்ம ரச்சன சமிதி அமைப்பின் சார்பில் இந்த புனிதக்கல் கொண்டு வரப்பட்டது. கோயிலில் புனிதக்கல்லுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மிதபத்ரோ மிதாபாஷோ பூர்வா நிதராகவஹ அனந்தகுண கம்பீரோ தீரோதாந்தகுணோத்தமஹ மாயா மானுட சாரித்ரோ மகாதேவாதி பூஜிதஹ சர்வ யஜ்ஞாதி போயத்வாதி. முன்னதாக அழகிய மனவளம் சேவா சமிதி அமைப்பை சேர்ந்த குழந்தைகள் 4000 திவ்ய பிரம்மந்தத்திலிருந்து ஸ்ரீ ராமபிரான் குறித்த பாசுரங்களை குழுவாக பாடினர். தொடர்ந்து ராமர் கோயில் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஆதிநாயக பெருமாள் கோயில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் தர்ம ரச்சன சமிதி அமைப்பின் பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின்னர் புனிதக்கல் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிக்கு அனுப்பப்பட உள்ளதாக தர்ம ரச்சன சமிதி அமைப்பின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர்.